வணக்கம் இது வெந்து தணிந்தது காடு மாநாடு அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்துக்கு பின்னாடி சிலம்பரசனம் கிட்டத்தட்ட காலாவதி கண்டிஷனில் இருந்த நம்ம கௌதம் வாய்ஸ் ஓவர் மேனன் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஆவலாக இருந்தோம் பொதுவாகவே சிம்பு படம் ஆரம்பித்தால் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் அப்படின்னால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற கண்டிஷனில் தான் இருந்தோம் ஆனால் இந்த படம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர்றதே நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துச்சு அதுக்கு காரணம் இந்த வார வாரம் வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு தேட்டராக கூவி நம்மளை கதி கலங்க வைக்கிற இந்த சுரேஷ் அவற்றிருந்து தப்பிக்கிறதுக்காவது இந்த படம் சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாலாளுக்கு குலதெய்வத்தை வேண்டாத குறை தான் அப்புறம் இந்த ரெண்டு நாளாக பரபரப்பாக இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்தது கௌதம் மேனன் வந்து இந்த படத்தை பார்க்க வரதுக்கு மேலே நல்லா தூங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாருன்னு போறாமல் கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள நம்மளை தூக்கிட்டு கொடுப்பாங்க தேட்டருக்கு ரெண்டு ரூபா டிக்கெட் டிக்கெட்டு வாங்கி போட்டு உள்ளே போனால் போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷிலே நம்ம தூங்கிருப்போம் உடம்புக்கணும் ஒரு வாரமாக கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அங்கே போய் நம்ம தூங்கிட்டு இருப்போம் வீட்டுக்கு வந்து நாலு மிதி விழுதும் அப்புறம் அடுத்த அடவை போகும்போது இவன் போனால் தூங்கிடுறான் முத நாள் நல்லா தூங்க வச்சுருவேன் நான் அங்க அங்கே போய் முடிச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம அப்பாக்கள் செய்கிற சொல்கிற ஒரு நம்ம மேலே வைக்க சொல்கிற ஒரு டெக்னிக் அதைத்தான் அவர் சொன்னார் அதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரியல அவர் சொன்னதில் கண்டிப்பாக ஒரு தகப்பனுடைய அந்த ஒரு வழி வேதனை பொறுப்பு இதெல்லாம் இருந்துச்சு சரி நம்ம அதை மெயின் மேட்ருக்கு வருவோம் படத்துடைய கதை அப்படின்னா அது ஏழு கண்டத்துலையுமே தேடி போனால் கூட தோண்டி எடுத்தாலும் கிடைக்காத கதையெல்லாம் கிடையாது இது ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர் கதை தான் மனதண்ணின்னா தெரியாத வறுமையினுடைய உச்சத்தில் பிடியில் சிக்கி தவிக்கிற ஒரு ஏதோ ஒரு மூளையில் இருக்கிற ஒரு பையன் முத்துவீரன் அவன் இங்கேருந்து மும்பை போய் அவன் போய் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அவன் அங்கே போய் எப்படி ஒரு கேங்ஸ்டர் குரூப்பில் சேர்ந்து இவன் முக்கியமான கேங்ஸ்டராக மாறினான் அதற்காக அவன் சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்ன கடைசியாக என்னாச்சு அப்படிங்கிறது தான் வெந்து தனிந்தது காடு கேங்ஸ்டர் படம் எடுக்கலாம் அப்படின்னு நம்மளே உட்காந்து யோசிச்சா கூட சடார்னு மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறது இந்த பிளாட்டு தான் ஏன்னா இந்த பிளாட்டை வச்சுதான் பெரும்பாலான கேங்ஸ்டர் படங்கள் வந்திருக்கு கேங்ஸ்டர் படங்களுக்கான பிள்ளையார் சொல்லியே இந்த பிளாட்டு தான் ஆனால் அது ஜெயிக்கிறது எங்க அப்படின்னா புது புது காட்சிகள் அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் அவன் சந்திக்கிற புது புது பிரச்சனைகள் அதை சமாளிக்கிறதுக்கு இவன் எடுக்கிற புது புது வியூவங்கள் கடைசியா அவன் அந்த கோட்டையை பிடிச்சி தன்னுடைய பவ அந்த பவரை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரானா அப்படின்னு புதுசாக யோசிக்கிறது தான் ஆனால் அந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே மீறி உனக்கு புதுசாக படம் எடுப்பாங்க புதுசு புதுசாக சீன் யோசிப்பாங்களா பழைய சீன்லேயே நான் வந்து புதுசாக ஒரு படம் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு பிடிவாதமாக நின்று அந்த பிடிவாதத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு கௌதமேனன் வாழ்த்துக்கள் சார் அந்த ஏதோ ஒரு மூளையில சராசரி மனுஷனா ஒரு சிறுவனா வாழ்ற முத்து வீரனா ஆத்மன் சிலம்பரசன் கட்டாச்சுருந்தேன் படத்தை முழுவதுமே அவருடைய அந்த முதுகுல தாங்கிட்டு போயிருக்காரு ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே முதுகுல முழு குத்துறது மாதிரியானது படம் முழுக்க அந்த முள்ள மாதிரியே படத்தையும் தாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னா அது ஆகாது அப்புறம் லவ் சீன்ல கடையில ஜவுளி கடையில் போய் ஜட்டி வாங்கும் பொழுது ஜட்டியெல்லாம் பார்சல் பண்ணிட்டு ரூவா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா வரும்போது என்னுடைய பழைய சிம்பை நான் ரசித்து அந்த பழைய சிம்பை மீண்டும் பார்க்கும்படி நேர்ந்தது தன்னைத்தானே வெட்டி பில்டப் பண்ணிக்கிட்டாம வெரி கூலான ஒரு சிம்பு வரல படம் முழுவதும் உள்ள மடக்கிய வச்சிருந்தாரு அப்பப்போ அந்த விரலை எட்டி பார்க்கணும் நம்ம முதுகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் பட் அதை கடந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல இந்த விரல்னால தான் உனக்கு வில்லங்கமாக இருக்குது தன்னாலா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனில் அவரோட விரலை கட் பண்ணுறது மாதிரி ஒரு காட்சி அது குறியீடாக வச்சுருந்தாரா நினைந்தது இல்லை இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சிம்பு கோல் ஹீரோயினா சித்தி இர்லா என்ன இர்லா இல்லை சித்தி இனானின்னு நினைக்கிறேன் ஃபேமிலி கேள் ஜவுளி கடையில் ஜட்டி சேல்ஸ் பண்ணுற கேலாக இருந்தால் கூட நம்ம மனசையுமே சேர்த்து அல்றது மாதிரியான ஒரு அவங்க ஃபேமிலி பேக்ட்ராமே வெரி நைஸ் ஃபேமிலி பேக்ட்ராப் எங்கள் அப்பாவும் சித்தியும் மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை ஹீரோ கிட்ட சொல்லும் பொழுது மேட்டர் அந்த இடத்துல ஓபன் சூப்பர் மேட்டர் அந்த ஃபேமிலி மேட்ரு நைஸ் இது போக இசைக்கு புரோட்டா கடையில வேலை செய்யற பால் பாண்டி பெருமாள் குமார் தாமோதரன் தண்டாயுதபாணி சரவணன் சண்முக சுந்தரம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிக்கெட்டுகள் அந்த டிக்கெட்டுகள் எல்லாமே நம்மள மாதிரி தான் அடுத்து என்னடா பண்ண போறீங்க தாண்டா என்ன தாண்டா பண்ண போறீங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு அதுல வந்து சரவணா வர்ற அப்புக்குட்டி ஏன்னா வேதாளத்துல பாதாளம் போனவர் அதுக்கப்புறம் இதில் தான் வந்திருக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் முத்து வீரனுக்கு அம்மாவா ராதிகா முள்ள பிக்கும் போது ஐயையோ ரத்தம் கொட்டுதே அப்படிங்கிறப்ப பின்னாட தைரா கொட்டும் அப்படின்னு பின்னாடி இருந்து கமெண்ட் போட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அம்மா ரெண்டு சீன் வந்தால் கூட அம்மா அந்த எசகி குரூப்புக்கு மேலே இருக்கிற கேங் லீடர்கள் அவன் யார் ஒரு மலையாளத்தார் ஒருத்தர் நம்ம ஐயங்காரை முட்டை பப்ஸ் போகிறது மாதிரி ஒரு வில்லை வரும் இவருக்கு மேலே சிம்புக்கு மேலே இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் வந்து தாடியை விட்டு தலையை மட்டும் சேவிங் பண்ணிட்டு அவரு டேய் போட்டுருங்கடா போட்டு தந்துங்கடான்ட்டு இவங்களுக்கு பூரா ஆளு வேலை ஏவிட்டு இவர் பொம்பளை ஆள் கொடுக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுவாப்பில அதே வேலையை செய்கிறதுக்கு படத்தோட மிக பெரும் பலம் வந்து சித்தார்த்தனியோடைய கேமரா ஒர்க்கு ரொம்ப கிளியராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஆனால் வருஷத்தை சொல்லக்கூடாது தப்பாகி போயிடும் ரொம்ப வருடம் கழித்து பல இடங்களில் பிஜிஎம் வந்து பழைய ஏஆர் விமான் அதனால் தான் அதனால் தான் வந்து ஒரிஜினல் சவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு போடுறாங்க அப்போ இத்தனை நாளாக யார் போட்டது இத்தனை நாளாக ஒரிஜினலாக போடவையாங்கிற கேள்வி நமக்கு வருது அதுவும் குறிப்பாக வந்து அந்த மல்லிப்பூ பாட்டு மொதல் தடவை நான் படத்தில் தான் கேட்டேன் நான் தனியாக ஆடியோலாம் கேட்கல பார்த்த உடனே ஏன்னா அவர் பாட்டு சுலோ பாய்சன் தானே சொல்லுவாங்க இதில் வந்து சைனடி மாதிரி சடாரணை ஒரே தடவை கேட்ட உடனே மைண்டில் ஏறிக்கிடுச்சு சரி அந்த மாதிரி சூப்பர் பாட்டை எதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சேங்கய்யா ஒரு ஹீரோயின் ஹீரோவை பிரிஞ்சு தனியாக வாடும்போது கூட வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது மாதிரி தோணுச்சு ஏன்னா அந்த இடத்துல அந்த பாட்டை வச்சது அழகான ரோஜா பூவை சாணிக்கு நடுவில் கோர்த்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு நம்ம கௌதமேனன் எமர்ஜென்சியா தன்னோட இருப்பை காட்டி ஆகணும் அப்படிங்கிற வேகத்துல எதையுமே புதுசா யோசிக்காம ஏற்கனவே பார்த்து பழகணே நம்ம நம் வழக்கமான அந்த கேங்ஸ்டர் படங்கள்ல இருந்து மேலோட்டமாகவே எடுத்து தள்ளியிருக்காரு எப்படியோ அந்த முத்து வீரன் மும்பை போகணும் எப்படியோ அந்த கேங் குள்ள போய் மாட்டணும் எப்படியோ அந்த அவன் கண் வந்து அவன் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரே தவிர அவன் போறதோ போறதுக்கான காரணமோ அங்க போய் அவை மாற்றுறதுக்கான காரணமோ அது எதுவுமே அழுத்தம் இல்லாம மேலோட்டமாகவே கிடந்திருக்கு முழுக்க முழுக்க சிம்புவை மட்டுமே நம்பி எடுத்தது மாதிரியான ஒரு ஒரு இல்லை அதுதான் படத்துல அவரோட வாய்ஸ் ஓவர் வரலையங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் ஆனாலும் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சார் போஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியாவது ஒரு இடத்துலயாவது அவர் வாய்ஸ் ஓவர் வந்திருக்கலாமே அப்படின்னு ஏன்னா பதினாறு மணி நேரம் வெறும் பாட்டா பாடிக்கிட்டு இருக்க பாகவதர் வாயில் ஆப்ரேஷன் பண்ணி வாய்ஸே வராமல் படுத்து கிடந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வேதனை இந்த படத்துல அவனு சொல்லுவோம்ல இருந்தாலும் தொல்ல இல்லைன்னாலுமே வந்து ஒரு ஏக்கம் அப்படின்னு அப்புறம் சார் போஸ்ட்னு சொன்ன ஏன் வருது இந்த படம் கதை நகருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வர்ற அந்த போஸ்ட் மாஸ்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும் அவர் செஞ்ச ஒரு சின்ன சில்லண்டி வேலை தான் முத்துவீரன் இவ்வளோ பெரிய டான் ஆனதுக்கு காரணமே நன்றி போஸ்ட் மாஸ்டர் சிம்பு வெயிட்டை குறைச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசு போர்ஷன் சிம்பு தாடி இவ்வளவு தண்டி வச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக பார்ட் டூக்கான லீட் அப்படின்ட்டு டிஆர் கூல் சுரேஷ் நம்ம இந்த மூணு பேரை தாண்டி கௌதமனன் சிம்புவை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கிறது அப்படின்னு தெரியுது நாயகன் புதுப்பேட்டை மாதிரியான படங்களுடைய டெலிட்டட் சிம்புவை வச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க துடிக்கிற நார்மல் ஆடியன்ஸும் சிம்புவுடைய கடின சாவு விசிறிகளும் கண்டிப்பாக பார்த்து கொண்டாடக்கூடிய படம் வெந்து தனிந்தது காடு நன்றி வணக்கம்